ஜபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வாயின் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவரே, 70 பலத்தின் மீனால் 80 இருந்தாலும் நாங்கள் உண்மை பற்றி அறிகிற அறிவு 80 வருஷம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்தேற கிருபி செய்ய வேண்டுமா சேபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்னாலும் எங்களோடு கூட இருப்பதற்காய் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து எங்களை வசனத்தை ஆண்டவரே நீர் பிரஸ்தாவப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, அன்பான ஜெய்டிக்க மேயர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8-8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5 நம்ம ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் எண்ணாகவும் எண்ணாகமத்தில் 6 அதிகாரம் முடிஞ்சிட்டோம். இப்போ 7 அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். இல்லை, எண்ணாகமத்தில் 36 அதிகாரம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்தில் ஒரு அதிகாரம் முடித்து அது வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இது நாம் வந்து என்னென்னா வசனத்தை மட்டும்தான் நம்ம தியானிக்கிறோம். வெளி உலகத்துக்கு போகிறதில்லை. வெளி உலகத்தை பண்ணால் மெசேஜ் நிறைய பண்ணலாம், அந்த இது நமக்கு வேண்டாம். நமக்கு வசனத்தை மட்டும், தேவன் நம்மோடு எப்படி கிரியை செய்கிறார் என்பதை மட்டும்தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நான் பார்க்கும்பொழுது 7 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதை அதன் எல்லா பனிமூட்டுகளையும் பலிபிடத்தையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாய இஸ்ரவேல் பிரபுக்கள் காணிக்கை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டிகளும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களையும் ஒவ்வொரு வண்டிகளும் ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடுமாக கத்தருக்கு செலுத்த வாசத்தலத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கத்தர் மோசியை நோக்கி, நீ அவ்விடத்தில் ஆசரிப்பிடாத ஊழியத்துக்காக அவைகள் வாங்கி லேவியர் அவர்கள் வேலைக்கு தக்கதாக பங்கிட்டு குழு என்றார். அப்பொழுது மோசே தன் வண்டிகளையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். இந்த பக்கத்தில் பல பழைய இதில் நம்ம பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு இதில் நம்ம வந்து இதெல்லாம் தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை எப்படி, இஸ்ரேல் ஜனங்கள் தான் நமக்கு வேதத்தில் திஷ்டாந்தமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம யசோனர் பிறந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தாலும் இது 4000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை நம்ம நேற்று நடந்த மாதிரி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தான் நம்ம கானானுக்கு போகிறாங்க. நம்ம பரம கானான் போனோம், ஆனால் அவங்க கானான் தேசத்தை தேடி போகிறதுக்காண்டி அவங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த செங்கடலை தாண்டி அந்த வனாந்திரம் வழியாய் வராங்க கானான் தேசத்துக்கு. அப்பொழுது ஏசு அப்பொழுது தேவன் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இவங்களை தனியாய் பிரித்து சொந்த ஜனங்களாக அவரை பாவித்து தேவன் அவர் ஆட்டு மந்தையை போல மோசையும் ஆறன் மூலமாக அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வரும்பொழுது தான் நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியர்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கக்கடவர் என்று உங்களை கைகளை உயர்த்தி சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது வாசஸ்தலத்தை, அதாவது அந்த வாசஸ்தலம் எப்படி தேவன் வாசம் செய்கிற இடம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே தேவன் வாசம் செய்வதற்காக அவர் மனுஷரீகமாக இல்லை, ஆவியான தேவன் தான், ஆனாலும் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக அந்த கூடாரங்களின் மத்தியிலே ஒரு வாசஸ்தலத்தில் வரார். ஆண்டவர் என்ன சொன்னால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி நீ சொன்ன தேவன், அவருக்காண்டி ஒரு ஆலயம் கட்ட முடியுமா? முடியாது. அவர் சத்த அருபி சுருபி அந்த தேவனை அவங்க வழிபிட்டு வர்றாங்க. அதான் அவங்க என்ன சொன்னால், பழைய ஏற்பாட்டில் செகனா குளோரி, அந்த பசுத்து மகா பசுத்துக்குள்ளே செகனா குளோரி பரிசுத்தர், அவர் வந்து அங்கே என்ன சொன்னால் பேசுவார், மோசையோட பேசுவார், மோசையோட தேவன் பேசினாரே அப்படின்னு சொல்லி அந்த வேதபார பரிசுட்டு சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் ஆண்டவர் அந்த கிருபாசனத்துக்கு மத்தியிலேருந்து சொல்லும்படி இப்படி செய் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா,
அந்த பாலைவனத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். பலி செலுத்தி காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. தனியாக சொந்த ஜனங்கள் இப்போ வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அவங்களுக்கு வானத்தின் மன்னா கிடைக்கிறது, இறைச்சி கிடைக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறது, தேவன் அவங்களுக்கு லகுவாய் கொடுக்குறார். அது வந்து பரம ஒரு ஒரு பரலோகத்தில் இருக்கிற அனுபவம் மாதிரி தான் அவங்க. ஆனாலும் அவங்களுக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு என்னன்னா வாசஸ்தலத்தை நிஸ்தானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். கோத்திரங்கள் 12 கோத்திரம் இருக்குது. அதில் நான் வந்து என்ன செய்யணும்னா நான் அவங்க கோத்திரங்களின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அதாவது கிழக்க வந்து 3 கோத்திரம், தெற்க 3 கோத்திரம், மேற்க 3 கோத்திரம், வடக்க 3 கோத்திரம். இந்த கோத்திரங்கள் பூரா சுற்றி இருக்குது. எதில் சுற்றி இருக்கிறாங்க? அந்த வாசஸ்தலத்தை, அதாவது அந்த மகா பரிசுத்தலம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் பலி பலி செலுத்துகிற இடத்துல நடுமத்தில் இருக்குது. அதில் அவன் பண்ணனா மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணுறான், ஒரு குறிப்பு வைக்கிறான், ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒன்று ஒரு வேலைக்கு ஒன்று கட்டும்பொழுது ஸ்தாபனம் பண்ணுவாங்க. ஸ்தாபனம்னா இது சிஎஸ்சி ஸ்தாபனம், இது பெந்தகோஸ்ட் ஸ்தாபனம், இது ஆர்சி ஸ்தாபனம், இந்த ஸ்தாபனங்கள் மாதிரி வச்சு இல்லை வழிபடுத்த மாதிரி இவங்க ஒரு ஸ்தாபனம் முதல்ல ஸ்தாபனம் பண்ணி தான் ஒரு குறிப்பு நின்ன வேலை செய்யணும் என்ன வேலை வேலை செய்யணும்னு சொல்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டுகளத்தில் ஸ்தாபனத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஸ்தாபனத்தில் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா அவங்க ஸ்தாபனம் பண்ணி தனக்குரியவர்கள் தான் அவங்க சேர்க்குறாங்க, தேவனுக்குள்ள ஊழியம் செய்கிறதில்ல. அவர் தனக்குன்றுன்னு தான் அவங்க தன்னுடைய உலக வாழ்க்கைக்குரிய காரியங்கள் தான் செய்கிறார். ஆனால் ஸ்தாபனத்தை ஆண்டவர் வெறுத்தார். இப்பொழுது நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், ஒவ்வொரு இருதயத்திலையும் வாசம் பண்ணுகிறார். முன்னால் அந்த செக்னோக்லோரிக்கில் வாசம் பண்ணுற தேவன் இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலையும் வாசம் பண்ணுகிறார். அதை நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அறிய முடியும், மற்றவங்க அறிய முடியாது. அதான் எப்படின்னா மோசே வாசத்தலை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதனுடைய எல்லா பனிமுட்டைகளையும் பரிபுரத்தின் அதில் எல்லா பனிமுட்டைகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தலைவர் எண்ணப்பட்டவர்கள் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களாக இஸ்ரேல் புத்திரர்கள் காணிக்கை செலுத்தினார். இஸ்ரேல் புத்திரர்கள் வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க. ஸ்தாபனம் முடித்த உடனே அந்த இஸ்ரேல் புத்திரர் இல்லைன்னா என்ன செய்யறா காணிக்கை செலுத்துகிற வராங்க. அப்போ வரம்போன்னா அவங்க என்னென்னா தங்கள் காணிக்கையை 6 கூண்டு வண்டிகளையும், கூண்டு வண்டி, கூண்டு வண்டினா ஒரு மறைவான மேலே இணல் படாமல் இருக்கிறக்காண்டி கூண்டு வண்டி. அந்த கூண்டு வண்டி பழைய காலத்தில் பெரிய வண்டி உண்டு, இப்போ அந்த வண்டிகள்லாம் காணலை. அந்த காலத்தில் எங்கள் வீட்லேயே வண்டி உண்டு, கூண்டு வண்டி உண்டு, மாட்டு வண்டி உண்டு, அதே போல் பெரிய வண்டிகள். எப்படின்னா காணிக்கை 6 கூண்டு வண்டிகள், 12 மாடுகளையும், 2 பிரபுக்களையும், ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடாக கத்தருக்கு செலுத்த வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்தார். பலிபீடத்தில் கத்தருக்கு பலி செலுத்துறதுக்காண்டி அந்த கோத்திரங்கள் பூரா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா அவரை பலி செலுத்தி அவரோடு ஐக்கியப்படணும். அதனால் என்ன செய்யறேன்னா பலி மூலமாக தான் நம்ம கர்த்தரோடு சேர முடியும். பழைய ஏற்பாட்டில் பலி மூலமாக தான் அவன் யார் சேர்ந்தா? ஆபேல் சேர்ந்தான். ஆனால் காயின் வந்து என்ன செய்யணும்னா பழங்கள் காய்கறிகள் கொண்டு வந்தான், அதில் உயிர் இல்லை. ஆனாலும் ஜீவனுக்கு ரத்தத்தை சிந்தி தான் ஆண்டவரோட நம்ம என்ன செய்யணுங்கிறனால பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ரத்தத்தை சிந்துக்குரிய அடையாளமாக அவன் ஆபேல் செய்தான். அதை அவன் பொறாமைனால அவனை கொண்டுட்டான். ஆனாலும் காயின் சந்ததி பெருகிட்டு. இப்பொழுது என்னென்னா வரக்காலத்தில் எல்லாமே காயின் சந்ததியே இருக்காது. காயின் சந்ததி தான் அந்த உலகத்தில் டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வந்தது. ஆனால் அதுக்கு ஒரு நாளே ஆண்டவர் அழித்து போடுவார். ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடாக கத்தருக்கு செலுத்த வாசலத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி நீ ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ளத்துக்காக அவையை வாங்கி லேவியருக்கு அவரது தர வேலைக்கு தக்கதாக பங்கிட்டு கொடு. நீ அவங்ககிட்ட வாங்கி அந்த 6 கூண்டு வண்டியை வாங்கி அந்த காளைகளை வாங்கி லேவியர் தான் கத்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஒரு கோத்திரத்தை மட்டும் ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டார். அது தனக்கு ஊழியம் செய்ததுக்காண்டி ஆண்டவர் அவங்கள பிரித்தார். அதுக்கு போல் யார் கொண்டனா மனாசே கோத்திரம், அதாவது யோசேப்புக்கு 2 கோத்திரங்கிற மாதிரி அதில் ஒரு கோத்திரம் சேர்ந்தது. அதனால் 12 கோத்திரம் உண்டு. ஆனால் லேவி கோத்திரம் கத்தருக்கு அவங்க எண்ணப்படக்கூடாது, அவங்கெல்லாம் கத்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க. பங்கிட்டு கொடுன்றார் லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கதாக பங்கிட்டு கொடு. அது மோசையை தான் கொடுங்க. லேவியும் மோசையும் ஆறணும் லேவி கோத்திரம் தான். பங்கிட்டு கொடு என்றார். அப்பொழுது மோசை அந்த வண்டியில் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். கெர்சோன் புத்திரர் ஆரோனுடைய குமாரர் கெர்சோன் கோகாத் அவங்களுக்கு என்ன சொன்னால் அவங்க 2 பிரிவு இருக்காங்க. அதில் கெர்சோன் புத்திரருக்கு வேலைக்கு தக்க பங்கிட்டு கொடுத்தா 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்தருக்கு ஆசாரிய ஊழியத்துக்காக குமார்கள் இத்தாமார் கையிலே
கையின் கீழ் இருக்கிற அவர்களுக்கு வேலைக்கு தக்க பங்கிட்டு கொடுறார். அதாவது கெர்சோன், மெராரின், இத்தாமார், அந்த மூணு பையங்க இவனோட சேர்த்து நாலு. அதனால் மூணு பேருக்கு அதை கொடு. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. கோகாத் புத்திரர் ஒன்றும் கொடுக்கவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தோல் மேலே சுமக்கணும். அவங்களுடைய இது என்னென்னா, பலிபீடம் ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறி போகும்பொழுது அவங்க என்ன செய்யணும்னா, தோல் மேலே சுமந்து தான் கொண்டு போகணும். என்னென்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த மேசை, குத்து விளக்கை எல்லாம் கோகாத் புத்திரர்கள் தான் சுமந்து கொண்டு போகணும். கோகாத் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கப்படலையா. தோல் மேல் சுமப்பதே அவளுக்குரிய பரிசுத்தலத்தின் வேலையாக, பரிசுத்தலத்தில் மகா பரிசுத்தலத்தை அவங்க தோல் மேலே தான் சுமக்கணும். வண்டியில் கொண்டு போகக்கூடாது. அந்த அதில் முதல்ல வண்டியில் கொண்டு வந்தான். அதாவது மகா பரிசுத்தலத்தை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவியது. அவன் புது தர வண்டிகளை மாட்டி கொண்டு வரும்போது தான் அது ஆடிச்சு. அப்போ ஊசா பிடித்தான். பிடிச்சதுனால அவன் கர்த்தர் அவனை அடித்து போட்டான்ருக்கு. எப்படின்னா, அதில் வந்து வண்டியில் கொண்டு வரக்கூடாது. அது என்ன, ஆசாரியர்கள் தோளில் சுமந்து கொண்டு வரணும். அதான் பரிசுத்தலம். அப்படி பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. இது இப்படி இந்த பிரகாரம் அவன் செய்கிறதுனால பழைய ஏற்பாட்டில் அவங்களை ஆண்டவர் அடித்து போட்டார். பசுத்தலத்து வேலையாக இருந்தது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளையில் பிரபுக்களை பிரிஸ்திரியாக காணிக்கையை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கையை கொண்டு வர. பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கை கொண்டு வர. ஒவ்வொரு கோத்திரமும், அதாவது 12 கோத்திரமும், கிழக்க 3, தெற்க 3, மேற்க 3, வடக்க 3, 12, 12 அந்த கோத்திரங்களும் ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு காணிக்கையை செலுத்த வந்துக்கிட்டே இருக்காங்க. காணிக்கை செலுத்திக்கிட்டாங்க. அப்படியே முதலாம் நாளில் காணிக்கையை செலுத்தினான் யூதா கோத்திரனாகிய அமிதாபின் குமாரனாகிய நகசோன். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் போட்ட எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பசுத்தலத்தில் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையமான ஒரு வெள்ளித்தாளந்தும் 70 சேக்கல் நிறையமான ஒரு வெள்ளித்தாள இரண்டும் தூவரக்கு இருந்த 10 சேக்கல் நிறையமான பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளையும் 5 ஆட்டுக்கடாக்களையும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகளுமே இவர் அமிதாபின் குமாரனாக நகசோனியின் காணிக்கை. இந்த காணிக்கை எல்லாருமே இந்த காணிக்கை தான் கொடுத்துட்டு வராங்க. எல்லாரும் அந்த 12 கோத்திரங்களும் ஒரே காணிக்கை. முதலாவது யூதா புறப்பட கடவுள். அவன் தான் பாளையம் புறப்படும் போது அவர் தான் முதல்ல புறப்படணும். அவர் தான் முதல்ல யூதா வந்து காணிக்கை செலுத்துகிறான். முதல் பிறந்தவன் வந்து ரூபன் தான். ஆனாலும் அவன் கோத்திரத்தில் ரூபன் கோத்திர இந்த இது அந்த யூதா கோத்திரத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த. யூதா கோத்திரத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவன் முதலாவது காணிக்கை செலுத்தினான். 2 நாளில் இசக்கார் பிரபாகிய சூவாரின் குமார நதனியேல் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாகவும் படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லின மாவினால் நிறைந்ததும் பசுத்த சேக்கல் கணக்கின் கணக்காக 130 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளி கலசமும் ஆகிய இவ்விரண்டும் தூவர கொண்டிருந்த 10 சேக்கல் நிறைமான பொன்னினால் செய்த தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளையும் 5 கடாக்களும் 5 வெள்ளாட்டுகளும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே இது சுவாரின் குமாரனாகிய நெதனியேலின் காணிக்கை. இவன் ரெண்டாவது கோத்திரம் வந்து அவங்களுடைய காணிக்கை. அவன் எவ்வளவு கொடுத்தானோ, ரூபன் எவ்வளவு, அந்த யூதா எவ்வளவு அங்கே காணிக்கை செலுத்தினானோ, அதே போல் இவங்க பலி செலுத்துக்கு காணிக்கை கொண்டு வராங்க. இது என்னென்னா, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான 3 பலி. 3 பலிகளுக்கும் ஆடு தனித்தனியாக, காளை தனித்தனியாக என்னென்ன கொடுக்காங்களோ அது தூபகரண்டி. அதாவது என்னென்னா, எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவு, எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவு ஓட சேர்த்து வெள்ளித்தாளந்து இது சேர்த்தான் கொடுக்குறாங்க. 3 நாள் ஏலின் குமாரனாகிய எலியாப் என்னும் செபுலோன் புத்திரன் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பசுத்தலை சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையமான ஒரு வெள்ளித்தாளந்தும் 70 சேக்கல் நிறையமான ஒரு வெள்ளிக்கலசமும் இரண்டும் தூவருக்கு நிறைந்த 10 சேக்கல் நிறையமான பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரணமாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான 2 மாடுகளையும் 5 ஆட்டுக்கடாக்களையும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏலோவின் குமாரனாகிய எலிபாசின் காணிக்கை. முதல்ல என்ன கொடுத்தாங்களோ, ஒரு கோத்திரம் கூட மாற்றி கொடுக்கல. எல்லாரும் ஒரே போல அந்த சட்டியோடு சேர்ந்த, வெள்ளி பாத்திரத்தோடு சேர்ந்த, எண்ணெயில் பிசைந்த மெல்லியம்மா, அதெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக, கர்த்தருக்கு காணிக்கையாக லேவி புத்திர கையில் கொடுக்குறாங்க. லேவி புத்திரர்கள் தான் அங்கே என்ன பலி செலுத்தணும். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னால், தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் பலி செலுத்த வேண்டும். அதான்
நான்காம் நாளில் செபுலியின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரன் காணிக்கை செலுத்தினான். நாலு ஃப்ரெண்டு, அது நாலு கோத்திரம் இருக்குது, எங்கே கிழக்கு திசையில் நாலு கோத்திரம். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் போட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்த பசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுமான ஒரு வெள்ளித்தாழ்ந்தோம். 130 சேக்கல் வெள்ளித்தாழ்ந்த அந்த சிறையில் மாவு உள்ள போட்டு தான், எண்ணெயில் பிசைந்த மாவு உள்ள போட்டு தான் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளி கசமாக இரண்டும், தூப வர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறைமான பொன்னால் செய்த ஒரு தூபகரண்டையும், சர்வாங்க தகன பலியும், ஒரு காளையும், ஆட்டுக்கடாவும், ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகளையும், பாவ நிலமாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக இரண்டு மாடுகளையும், 5 ஆட்டுக்கடாக்களையும், 5 ஆட்டுக்கடாக்களையும், ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சேதேயின் யுவிரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. நாலு கோத்திரம் ஃப்ரெண்டில் உள்ள அந்த கீழ்த்திசையில் இருக்கிற அந்த பசுத்தலத்துக்கு, அந்த வாசுத்தலத்துக்கு நேர் எதிர்த்தால் இருக்க கீழ்த்திசையில் நாலு கோத்திரமும் அவங்க காணிக்கை செலுத்தினாங்க. செலுத்தினான் அவன் காணிக்கையை போஜன பலியும் படைக்கும் போட்டு எண்ணெயில் பிசைந்த மில்லினா நாள், அதாவது 5 நாளில் செபுலோனின் குமாரங்க சிமியோன் புத்திரனின் காணிக்கை. சிமியோன் லேவி, அதாவது 5 12 கோத்திரம் எல்லாமே ஆபிராமுக்குள்ளே இருந்து வந்து தான் கோத்திரம். எல்லா ஒவ்வொரு கோத்திரம் 12 கோத்திரமும் ஆபிராமுக்குள்ளேருந்து வந்தது தான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரமாக ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவங்க வந்து கைகள் ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையா? காலையும் மாலையும் அவரோடு ஐக்கியம் பண்ணுவதற்காக ஆண்டவர் என்ன செய்யணும், ஆடு மாடுகளை பலியிடுறாங்க. இரத்தத்தோடு ஐக்கியம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன சொன்னால், ஆடு மாடுகளின் இரத்தத்தினால அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, தேவனோடு சேரும் சிராக்கியத்தை பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர் நமக்காக பாவ நிவாரண சர்வாங்க தகன பலியாகவும், பாவ நிவாரண பலியாகவும், சமாதான பலியாகவும் அவரே தம்முடைய சொந்த இரத்தத்தில் செய்து முடித்ததினால நம்ம இப்போ பலி தேவையில்லை. நம்ம அதுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்துக்குள்ளே தான் இருந்தோம், தேவனுக்குள் நம்ம மறைந்திருந்தோம், இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாளில் கிறிஸ்துக்குள் அவரோடு போயிடுவாங்க. நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு அனைவருக்கும், நம்ம எங்கேருந்து வந்தோம், தேவனத்திலிருந்து வந்தோம், திருப்பி நம்ம உலகத்தில் இருக்கிறோம். திருப்பத்தில் பதில் என்னச்சுன்னா, தேவனுக்குள் போகிறோம். நான் எங்கேருந்து இருந்தேன், எங்கே போயிருந்தேன் அறிஞ்சிக்கிறேன், நீங்கள் வந்து அறியவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நம்ம யாருக்குள்ளே இருந்தோம், கிறிஸ்துக்குள் உங்களை முன்குறித்திருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாலே முன்குறித்திருக்கார் என்று ஆண்டவர் வேத வாக்கியங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு லகுவாய் கற்றுக்கொள்கிறோம். பவர் நிலை ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளையும், 5 ஆட்டுகளையும், 5 ஆட்டுக்கடாக்களையும், ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சூரி தாயின் குமாரனாகிய செலுமியேலின் காணிக்கை. 6 நாளில் தேவரின் குமாரனாகிய எலிபாசன் காத் புத்திர காணிக்கை. ஒவ்வொரு புத்திரம் காத்து புத்திரர் 6 நாள் செலுத்துகிறாங்க. படைக்கு எண்ணெயில் இப்போ சேர்ந்த மெல்லினால் பசு சேக்கலுங்கிற 130 சேக்கல் நிறைமான வெள்ளித்தாளந்தும், 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளிக்கிழமை இவ்விரண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறைமான பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும். தூபவர்க்கம்லாம் பொன்னினால் செய்த தூபகரண்டியும் சேர்த்து தான், தூபவர்க்கத்தோடு சேர்த்து தான் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. எல்லாருமே ஒரே காணிக்கை தான். அந்த 12 கோத்திரங்களும் ஒரே காணிக்கையை தான் செலுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அங்கே பாளையம் பூரா பசுத்தலத்துக்கு சுற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னென்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிறாங்க, அங்கே செலுத்தினான்னு போட்டிருக்கு. சர்வாங்க தகனபலியும், ஒரு காளையும், ஒரு ஆட்டுக்குட்டியும், ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவ நிலையில் ஒரு வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான பலியாக 2 மாடுகளையும், 5 ஆட்டுக்கடாக்களையும், 5 வெள்ளாட்டுக்கடாவும், ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஜெகுவேலின் குமாரனாக எலிபாசின் காணிக்கை. 7 நாளில் அபிதின் குமாரனாகிய எலிமா என்னும் எப்ரேயின் புத்திரன் பிரபுவின் காணிக்கை. எப்ரேய புத்திரன், அதாவது பென்யமின் கோத்திரம், அந்த பென்யமின் கோத்திரமா யோசேப்பு கோத்திரம் எப்ராயும், அந்த இப்ராஹிம் மனாசே, அந்த ரெண்டு பேருக்கும் ஆண்ட 2 கோத்திரம் கொடுத்தாங்க. அதனால லேவி கோத்திரங்க வந்ததுனால ஒரு கோத்திரம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துட்டு அப்போ 12 கோத்திரம் ஆச்சு. அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் போட்டு எண்ணெயில் பிசைந்த மெல்லியாவினால் நிறைந்த பசுத்தலத்து சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுமான ஒரு வெள்ளித்தாளந்தும், 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளிக்கலசமும் ஆகியவை ரெண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையமான பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும், சர்வாங்க தகன பலியாகவும், ஒரு காளையும், ஒரு ஆட்டுக்கடாவும், ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும், பாவர் நிறைவேற வெள்ளாட்டுக்கடாவும், சமாதான 2 மாடுகளையும் 5 ஆட்டுக்கடாக்களும், 5 ஆட்டுக்கடாக்களும், ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டியுமே. இது அபிதாவின் குமாரன் எலிபாவின் காணிக்கை. 8 நாளின் பேசான் கமாலியன் என்னும் மனாசே புத்திரன் காலத்தில். கமாலியன், கமாலியன்னா கமாலியன் அருகே நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு சொன்னோம். கமாலியன் வந்து நம்ம பவுல் சொல்வான், நான் கமாலியன் பாதத்திலே கற்றுக்கொண்ட வேதபாரன் சொல்வான். ஏன்னா அவங்க மனாசே எப்ராஹிம் வந்து எங்கே பிறந்தவங்கன்னா, அவங்க வந்து எங்கே பிறந்தது நம்ம எகிப்தில் பிறந்தது. ஆனாலும் அவங்க என்ன சொன்னால், அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க இருந்தாலும் கடவுளுக்குள்ள காரியங்கள் அவங்க கையில் இருந்தாங்க. அதனால் கமாலியன்னு ஆண்டவர் எழுதுவார்.
கமாலியல் என்னும் மனாசே புத்திரன் காணிக்கை. கமாலியன் அவன் வந்து நல்ல வேதபாரன் மாதிரி இருப்பான். அதனால தான் அந்த பவுல் இதை பிரஸ்தாப்படுத்தி எழுதும். அவன் காணிக்கையாவது போஜன பள்ளியை படைக்கும் போட்டு எண்ணெயில் பிசைந்த அவங்களும் இதே மாதிரி தான். பசுத்தலத்து சேக்கல் 130 சேக்கல் நிறைமான வெள்ளித்தால் தான் இருந்தால் 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளிக்கலகமும் இவ்விய ரெண்டும் தூவருக்கு நேர்ந்த 10 சேக்கல் நிறைமான பொன்னினால் செய்த தூபகரண்டையும் சர்வாங்க தகன பலியும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரேதான ஆட்டுக்குட்டிகளையும் பாப நியம பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமான விலை 2 மாடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் 5 ஆட்டுக்குட்டிகளையும் பேசின் குமாரனாய கமாலியின் காணிக்கை. 9 நாளிலே கிதியோன் குமாரனாய அபிதாம் என்னும் பெண்யமின் புத்தன் காணிக்கை. 9 நாளில் பெண்யமின் வாரார். எண்ணெயில் பிசைந்த வெள்ளி மாவு அதே தான், வெள்ளின எண்ணெயில் பிசைந்த வெள்ளி மாவில் நிறைந்த பசுலத்தின் சேக்கல் கணக்குமான 30 சேக்கல் 70 சேக்கல் நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமை இவை ரெண்டும் தூவருக்கு நிறைந்த 10 சேக்கல் நிறைவான பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டையும் அவங்களும் அதே மாதிரி தான் காணிக்கை செலுத்துகிறாங்க. எல்லா கோத்திரம் ஒரே மாதிரி தான் காணிக்கை செலுத்துகிறாங்க. பாவ நிற விளையாட்டுக்கடாவும் சமாளம் 2 மாட்டுக்கடைகளும் 5 ஆட்டுக்கடைகளும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது குதோரியின் குமாரனாக அப்தாவின் காணிக்கை. 10 நாளில் அமிர்சாபின் குமாரனாக அகியேசர் என்னும் தான் புத்திரின் காணிக்கை. தான் கோத்திரமும் செலுத்து, தான் கோத்திரம் ஆண்டவர் பிடிக்காது தான், ஆனால் விக்ராயனை உண்டு பண்ணது கோத்திரம் தான் அது. ஆனாலும் அந்த காணிக்கை பழைய ஏற்பாட்டில் முதல்ல சேர்ந்துருக்கிறாங்க, புதிய ஏற்பாடில் அந்த கோத்திரம் விடுபடுது. ஏன்னா விக்ராயனை அவங்க செய்தால் அது செய்திருந்தாலும் ஆண்டவர் பிரியமில்லாத அந்த காரியம் செஞ்சதில் அதுக்கு பிறகு இவங்க கோத்திரம் வந்தது. தூவருக்கு இருந்த 10 சேக்கல் பொன்னால் இருந்த தூபகரண்டின் சமாதான பலியாக ஒரு காளையும் ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஆட்டுக்குட்டியும் பாவ நிமிட பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளையும் 5 ஆட்டுக்கடாவும் 5 ஆட்டுக்கடாக்களும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்சாவின் குமாரனாகிய அபியேசின் காணிக்கை. 11 நாளில் ஓராகின் குமாரனாகிய பகியேல் என்னும் ஆசியர் புத்திரின் காணிக்கை. 11 காணிக்கை ஆசியர் புத்திரன். போஜன பலியே ஓராகின் குமாரனாகிய பாகியேல் என்னும் ஆசியர் புத்திரன் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் போட்டு எண்ணெயில் பிசைந்த மெல்லியால் நிறைந்த பரிசு சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைமான வெள்ளித்தால் இருந்த 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளிக்கலசம் இவை ரெண்டும் தூவருக்கு நிறைந்த 10 சேக்கல் பொன்னால் செய்த தூபகரண்டையும் சமான பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் 1 வயதான ஆட்டுக்குட்டியும் பாவ நிலை விளையாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 ஆட்டுக்கடாக்களையும் 5 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இவ் ஓராகின் குமாரனாகிய பகியேலின் காணிக்கை. 12 நாளில் ஏனின் குமாரனாகிய அபிரா என்னும் நப்தலியின் பிறவின் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜன பலியை படைக்கும் போட்டு எண்ணெயில் பிசைந்த பசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறைமான வெள்ளித்தாளந்தும் 70 சேக்கல் நிறைமான ஒரு வெள்ளிக்கலசம் இவை ரெண்டும் தூமருக்கு இருந்த 10 சேக்கல் இருந்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்கதமான ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் 1 வயதான ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளையும் 5 ஆட்டுக்கடாவுகளும் 5 ஆட்டுக்குட்டிகளும் 1 வயதான 5 காட்டுகளும். இது ஏனின் குமாரனாகிய அபிஷேகன் காணிக்கை. அதாவது காணிக்கையிற 12 பேரும் 12 கோத்திரமும் ஒரே மாதிரி தான் காணிக்கை செலுத்துகிறாங்க. ஆனால் வயதில் நம்ம எல்லாம் ஏன் படிக்கிறோம் தெரியணும். இது கடந்து நம்ம போக முடியாது, இதை பார்த்துட்டு தான் நம்ம அங்கே போகணும். அதனால தான் இதெல்லாம் ஒரே தான் எழுதியிருக்கு பைபிளில். ஆனால் தெரியணும் எரிஞ்சல் பலிவே பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட இசிலப்பதில் செய்யப்பட்ட பிரதிஷ்டியாவது வெள்ளித்தாளத்தால் 2 வெண்கலமும் 12 பொன் தூபகரண்டியும் ஒவ்வொரு வெள்ளித்தாளமும் 130 சேக்கல் மன ஒவ்வொரு 70 சேக்கல் நிறையமான இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பசுத்தலத்து சேக்கல் கணக்குபடி 2400 சேக்கல் நிறையா இருந்தது. அந்த சேக்கல் 2400 இது எல்லாமே லேவியர் கையில் ஒப்படைக்கிறாங்க. தூபவரக்கம் நிறைந்த பொன் தூபகரண்டியும் 12 ஒவ்வொரு பசுத்தல் சேக்கல் கணக்குபடி 10 சேக்கல் நிறைமான தூபகரண்டியும் பொன்னால் 120 சேக்கல் நிறையமாயிருந்தது. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட கட்டளையெல்லாம் 12 ஆட்டுக்கடைகளும் 12 ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகளும் 12 அவைக்கு அடுத்த போஜன பலிகளையும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்களின் 12 சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளையெல்லாம் 24 ஆட்டுக்கடாக்கள் 60 வெள்ளாட்டுக்கடாக்களின் 60 ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் 60 பலிபீடம் அபிஷேகம் பண்ணிட்ட பின்பு செய்தப்பட்ட பிரதிஷ்டை இதுவே. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவன் சத்தத்தை சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்தின் மேல 2 கேருபீன்கள் நடுவில் உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். அந்த கிருபாசனத்தில் பலி செலுத்தின பண்ணும்போது மோசே அவன் தான் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகக்கூடும், ஆரன் கூட அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க பரிசுத்தம் இல்லாதவங்க. மோசே மட்டும்தான் அந்த கிருபாசனத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல சொல்ல அது காதுகளால் கேட்பான். அவன் தான் ஆண்டவரோடு எல்லாம் ஐக்கியம் பெற்றவன். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலோனாக இருந்தான்.
கிறிஸ்துவும் அவர் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையில இருக்கார். வீட்டை பார்க்கலும் வீடு அந்த வீட்டுக்குரியவருக்கு தான் அதிக கனம். ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னா அந்த வீடை குறித்து கனத்தை காட்டிலும் வீட்டுக்குரியவர்களுடைய கனம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாடில் நம்ம பவுல் சொல்வார். அப்போல்லாம் என்னென்னா நம்ம திஷ்டாந்தமாக தெரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் தெரியாமல் நான் அங்கே போக முடியாது, வழியாக தான் போகணும். கிட்டத்தட்ட 89 வசனம் 30 நிமிஷத்தில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் ஒரே தான், ஒரே கருத்தை, எல்லாரும் ஒரே விதமான அந்த காணிக்கை செலுத்துகிறாங்க. அந்த 12 கோத்திரமும் லேவியர்களுக்கு வேலைக்காக அவங்கள அபிஷேக ஸ்தலத்தில் எப்பொழுதும் ஆராதனை செய்வதற்காக ஆண்டவருக்கு காலையும் மாலையும் பலி செலுத்தி ஆராதனை செய்வதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்த கோத்திரத்துக்கு அவங்களுக்கு வண்டிகளையும் எல்லாமே கொடுத்துருக்கிறார். எல்லாமே அவங்களுக்கு ஜனங்கள் தான் கொடுக்குறார். ஆண்டவர் அப்படியே வானத்துலேருந்து அவங்களுக்கு வண்டி கொடுக்கறது இல்லை, ஜனங்கள் கொடுக்குறாங்க. ஜனங்கள் கொடுக்குறது தான் அந்த லேவியர் அதை வச்சு இது பண்ணுறாங்க. லேவியர் தனக்குன்னு ஒன்று வச்சிடக்கூடாது, அவங்க எல்லாமே கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதோடு இந்த வசனங்கள் முடிஞ்சுது. இந்த வசனம் இதுலேருந்து நம்ம என்ன அரைஞ்சு கொண்டுட்டு இருக்கோம்? தேவன் அவர் பரிசுத்தர், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு பலி செலுத்தி தான் தேவனோடு சேர முடியும். பலிகள் மூலமாக தான் அவரோடு ஐக்கியம் பண்ண முடியும். அந்த ஐக்கியத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர கிருபை செய்வராக ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ளவர், என்று மாறாதவர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவர், நம்மை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. எங்கள் மேல் கிருபையாக இருங்க, எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாக்கி செய்யுங்கப்பா. சத்ருமுகத்துக்கு மரத்து காப்பாற்றுங்க, சோதனைக்கு உட்பா அப்படி காத்துக்கொள்ளுங்க. சாந்த குணத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்கப்பா. பரிசுத்தாவே, நாளிகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்கள் தேடுறவளை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமப்பிதாவே, ஆமென்.